ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் வீடியோ தான். ஸோ இப்போ நிறைய ட்ராவல் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு பிறகு ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்புவத்த லேக்கு தான் போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டியில் தான் இருக்குது. கண்டியிலேருந்து நீங்கள் வத்தேகமாக வந்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த செம்புவத்த லேக் வந்து போகலாம். கண்டிலேருந்து வத்தேகமாக வந்து அதுலேருந்து அல்கடுவை வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செம்புவத்த லேக் வந்து போகணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு லேக் தான் இருக்குது. அதாவது செம்புவத்தையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லேக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு லேக் தான் இருக்குது. ஸோ அந்த லேக் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இங்கே வியூவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் நிறைய தடவை, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை மாதிரி இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவை வந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு தடவை நம்ம திருப்பியும் வந்திருக்கோம். இப்போ நம்ம இதில் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே வந்தனால எனக்கு இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சனால, ஸோ நீங்களும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த செம்புவத்த லேக்கை வந்து பார்க்கலாம். இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உன்னாஸ் ஃபால்ஸும் இந்த போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் அடுத்து அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடங்களையுமே தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம், ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியுதா இல்லைனா ரெண்டு வீடியோ ஆகுதா அப்படின்னு. பட் இந்த ரெண்டு இடங்களுக்கும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வார வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து செம்புவத்த லேக், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உன்னஸ் ஃபால்ஸுக்கு போவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் செம்புவத்த லேக் வந்து போவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இந்த ரோட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ வாங்க போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஃப் வந்து வந்துட்டோம். இன்னும் மேலே போக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ ஒன்றும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உட்காந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டும் இருக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான் போய்கிட்டே இருக்குது. ரோடு வந்து கொஞ்சம் ரொம்பவுமே மோசமாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். காரில் வரீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இது ஜீப் அந்த மாதிரி ஃபோர் வீல் வெஹிக்கிளாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நினைக்கிறோம் மேலே போகணும். ஸோ மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு.
லாஸ்ட்டாக ஃபைனலாக செம்புவத்த லேக் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் லேக் வந்து என்டர் ஆனோம். என்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்டர் ஆகி நம்மளுக்கு இப்படி வந்து ஃபுல்லாக இந்த லேக் ஒரு ரவுண்ட் வந்து வரலாம். முன்னே நம்ம வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே கேபிள்லாம் போகலாம், பட் இப்போ அதெல்லாம் இல்லை. போட் ரைடிங் மட்டும் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு போட் மட்டும்தான் இருக்குது. உன்னை நிறைய போட் இருந்துச்சு, பட் இப்போ அதுவுமே இல்லாமல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மலையும் வேறு வருது. ஸோ நம்ம ஃபுல்லாக செம்புவத்தை போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைனஸ் காடு தான், நம்மளை சுற்றி ஃபுல்லாக பைனஸ் காடோட ரொம்பவுமே அழகாக ஆர்டிஃபிஷியல் லேக் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவுமே அழகாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எஸ்டேட்டில் இருக்கவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் இவங்க வாங்குகிற இந்த டிக்கெட் கிளாஸில் தான் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்த ஒருத்தர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேக் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு வருமானமும் கிடைக்குது, அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாரீங்கன்னா கண்டிக்கு வரதுல மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் செம்புவத்தை அப்படிங்கிறது. ஸோ கட்டாயம் நீங்களும் வாரீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ரொம்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட க்ரௌடாக தான் இருக்குது, நிறைய க்ரௌடாக இருக்காங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மாறிடுது. அந்த பக்கம் வெயில், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த செம்புவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். அங்கேருந்து இப்படி இங்கே ஒரு இடம் மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, என்ன மாதிரி வாங்கினா வாங்கி சாப்பிட்லாம். இன்னும் பூ இருக்குது, எதிரும் பூ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைனஸ் காடு தான், அதான் குளிரும் கூட. அதோட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேயிலை இருக்குது. அதோட இந்த பக்கம் நம்ம பைனஸ் காடோட ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி வரலாம். ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு போட் ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லாம் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக இல்லாமக்கிட்டாங்க. நான் சொன்ன விஷயம் தான், கொரோனா தந்த வரங்கள் பல விஷயங்களை இல்லாமக்கிருச்சு, அதில் அது ஒரு விஷயமாக நம்மளுக்கு இல்லாமக்கிருச்சு. இந்த இடத்துக்கு வாரீங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டே வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களும் சாப்பாடை வாங்கிட்டே தான் வந்தோம். வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து அப்படி ஃபுல்லாக நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்தோடனே சாப்பிட்டோம், எங்களுக்கு பசி தாங்கலை, அதனால ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு அது பிறகு ரவுண்ட் ஒன்று போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகலாம், போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வாரத்துக்கு ஒரு சின்ன பாலம் இருக்குது, அதை தாண்டி தான் நம்ம இங்கே மேலே போகணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைனஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே போகலாம். கிளைமேட் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது, அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம். மற்றபடி எல்லாமே ஓகேயாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ போயிட்டு போட் ரைடிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். மேலே இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வாரது தெரியுது. ஸோ இந்த தண்ணி வாரது தான் அப்படி இங்கே லேக்குக்கு எடுத்து விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது அப்படியே லேக்குக்கு, இந்த ஃபுல் லேக்குக்குமே அதில் தான் தண்ணி போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு, அதுதான் ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் தண்ணி சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க ஊற்று எல்லாமே ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து இதுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வார தண்ணியில் தான் இந்த லேக் வந்து இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஊற்று தண்ணி தான். ஸோ ஊற்று தண்ணி அப்படி ஃபுல்லாக வந்து வந்து இதில் வந்து தண்ணி நிரம்புது அப்படின்னு சொல்லலாம். போகலாம், ஏன்னா இல்லைன்னா நிறைய வரும். ஒரு இடத்துல மழை பெய்யறது வந்து நல்லா தெரியுது, செம்மையா இருக்கு, காத்தும் செம்மையா அடிக்குது, ஆனால் குளிரும் தாங்க முடியல. அதுதான் ஒரே ஒரு விஷயம், அதை வேற ஜாக்கெட் வேற போட வந்துட்டோம். இப்ப நான் குளிர் அடிக்குது. நாங்க பாத்தீங்கன்னா அங்க பைக் படிச்சிருக்கோம், அதோட வெஹிக்கல் நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் இடம் இருக்கு. நீங்க வந்து போட்டோ அடிக்கிறது ஒரு இடம் இருக்கு, போட்டோ ஏன்னா நம்ம வந்து போட் ரைடிங் வந்து போகலை, ஏன்னா மலையும் வந்துருச்சு, அதோட க்ரௌடும் கூட. அங்கே போட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் போட்டிங் வந்து போகலை. இதில் சிப்லைனும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. போட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு போட் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய நேரம் வெயிட் பண்ணணும் போட் ரைடிங் போகிறது அப்படின்னா. ஸோ அதனால் நம்ம வந்து போகலாம், ஏன்னா மலையும் வந்ததுனால குயிக்காகவே வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ செம்புவத்த வீடியோ வந்து இந்தளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த செம்புவத்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.